place you go with Rag. So, what are we going to talk about? The Vento MPA engine, 2016 model, 1.6 liter petrol engine. So, this is a 72,000 km user review. So, we first talk about the specification, ritual. We have updated cars. வந்து இதுக்கப்புறம் 2016 அப்புறம் 2019 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 1 லிட்டர்லேயே வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம போனட் இதெல்லாம் வந்து திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 72,000 கிலோமீட்டரில் நான் எதெல்லாம் என்ஜாய் பண்ணேன், என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸ் பற்றியே பேசிடலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும். நான் ஏன் இந்த கார் வாங்குறதுக்கு காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ரெண்டு ரீசன். ஒரு தப்பான டிசிஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு டெஸ்ட் டிரைவ் கிடைக்கல. ஸோ டெஸ்ட் டிரைவ் கிடச்சிருந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஷார்ப் அண்ட் அக்ரெசிவ் என்ஜினாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அன்றைக்கி என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, 1.6 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் கொடுக்குறாங்க, எம்பிஏ என்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கே போயிடலாம் அப்படின்றதுனால. ஸோ இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டர்ஸ் எம்பிஏ என்ஜின், ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 103.5 கரெக்டாக சொல்லணும்னா, அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 153 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 4-சிலிண்டர் என்ஜின் தான், வெரி ரெஸ்பான்சிவ் என்ஜின். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா, எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 இயர் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த என்ஜின் வந்து உங்களை கண்டிப்பாக ஏமாற்றவே ஏமாற்றாது. டாப் ஸ்பீடில் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வரைக்கும் கார் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். 150க்கு அப்புறம் காரோட கண்ட்ரோலுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 160 வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதோட என்ஜின் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங். ஹேண்ட்லிங்னால் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் சொல்கிறது தாங்க இந்த கார் கேட்கும். நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு ஆக்சிலரேட் பண்ணுன்றீங்களா, அது வந்து இம்மீடியட்டாக அந்த செகண்ட் ஓகே. நீங்கள் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த லேக், அந்த லேக்ன்ற ஒரு விஷயமே இந்த காரில் இல்லைன்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிவ் ஸ்டேரிங்னு சொல்லலாம். நம்ம அந்த கிளியர் ஷார்ப் கட்டெல்லாம் நம்ம வந்து அப்படி எடுக்கலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்ற ஒரு கார் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அந்த ப்ரீமியம் கார்ஸோட ஒரு குட்டி வெர்ஷன்ற மாதிரி நம்ம வேணால் கன்சிடர் பண்ணலாம். போட்டி ஹேண்ட்லிங், ஒரு பெப்பி டிரைவும் இதில் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கார் வந்து லிட்ரலி 100% உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்கிங். இதில் ஏபிஎஸ் அதாவது ரியல் வீலில் வந்து ட்ரம் தான் வருது. ஃப்ரண்ட் வீலில் ஃப்ரண்ட் வீல்ஸில் மட்டும்தான் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் பிரேக்கிங். எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்த ஹுண்டாய் கார்ஸில் ஹோண்டாவில் கூட வந்து பிரேக்கிங் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹுண்டாய் கார்ஸில் வந்து பிரேக் பண்ணோன்னா கூட ஓகே, கார் நினச்சா தான் ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஹுண்டாய் கார்ஸில் வந்து யூஸ்வலாகவே இருந்துகிட்ருக்கு. ஹுண்டாய் கார்ஸை நான் ஹேட் பண்ணுறதில்லை, ஏன்னா ஐ லவ் ஹுண்டாய் கார்ஸ். அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஷார்ப்புங்க. நீங்கள் 140-150 போகும்போது கூட ஏதாவது ஒரு யாராவது ஹைவேஸில் வந்து யூஸ்வலாக நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஹைவேஸ் ஓட்டுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷார்ப் பிரேக்கிங்கெல்லாம் வந்து நம்மளை அப்படி ஹெல்ப் பண்ணும், அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்பீட்ஸில் வந்து என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஃபைன், நம்ம கார் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, பிரேக்ஸும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஓகே நம்ம அந்த லிமிட்ஸை வந்து க்ராஸ் பண்ண மாட்டேன், அந்த லிமிட்லேயே வந்து போய்க்கலாம். 140ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் ஸ்பீட் தான். ஸோ அதை வந்து நான் தரோவாக என்ஜாய் பண்ணுறேன். அண்டு இதோட பெயின் குவாலிட்டி, அடுத்து இதோட பெயின் குவாலிட்டினா, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு 10 இயர்ஸ் வாரண்ட்டியோ 10 ஆர் 15 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பெயிண்ட்டுக்கு மட்டும். பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஆனால் அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். உங்களுக்கு நீங்கள் மைனராக எங்கேயாவது போய் இடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், யூஷுவல் கார்ஸ்லலாம் வந்து பெயிண்ட் வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகி வரும், இது வந்து அப்படி வரவே வராது. அதோட விஷுவல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்டில் நீங்கள் வந்து ஷார்ப் எட்ஜ் வச்சு அப்படியே கீறிட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெயிண்ட் டேமேஜ் ஆகும்.
தெரியாமல் லைட்டாக டிச் பண்ணுவோம் இல்லையா, லைட்டாக இடிப்போம் தெரியாமல், இல்லை வேற எவனாவது வந்து லைட்டாக தொடுவான் டச் பண்ணுவான் டிராஃபிக்கில், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே முடியாது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் குவாலிட்டி வந்து டஸ் இட்ஸ் ஓன் ஜாப், டஸ் அ குட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து எனக்கு இந்த என்ஜினுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது பார்த்திங்கன்னா இதோட பாடி, செம்ம ஹாட் பாடி. அதாவது இதோட செக்மெண்ட், இந்த செடான் செக்மெண்ட்டில் இதோட காம்படிட்டர்ஸ் காரோட இது வந்து ஓப்பனாக சொல்லலாம். இது வந்து அவ்வளோ, இந்த பாடி வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவ் பாடி. நீங்கள் வந்து வேறு லெவலில், அதாவது இப்போது ஹைவேஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணுறீங்க, ஒரு ஏதாவது ஒரு கிராஷ் மீட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், மீட் பண்ண உடனே இந்த பாடி வந்து அவ்வளோ, அந்த கிராஷ் ஃபுல்லாக இந்த பாடி தாங்கிடுது. 110-120ன்றது வந்து ஒரு அட்வைசபிள் ஸ்பீட் தான். நம்ம ஊர் ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி போர்டே போட்டிருக்கோம். ஸோ அந்த 100லேயோ 120லேயோ நீங்கள் கிராஷ் பண்ணிங்கன்னா, அன்லெஸ் அண்ட் அன்டில் கார் டாப்பில் ஆகாத வரைக்கும் இந்த கார் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். வால்வோ வந்து அவ்வளோ சேஃபஸ்ட் கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம மிட் பட்ஜெட் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்ஸ் வேகன் வந்து அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் கார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதனாலேயே வந்து நிறைய ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். கான்ஸு பற்றி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பயம் என்னென்னா, ஃபோக்ஸ் வேகன் லவர்ஸ் வந்து என்னை வந்து திட்டிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இன்ஃபேக்ட் ஐ எம் ஏ ஃபோக்ஸ் வேகன் வெரியன். இருந்தாலுமே வந்து இந்த கான்ஸை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஜீரோ ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லாம்ப்ஸ் போடாமல் உங்களால் ஒரு நைட்டு ஹைவே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து பகலில் வந்து ஒரு 120-130 போகிறீங்கன்னா, நைட்டு இந்த ஹெட்லாம்ப்ஸ் வச்சுட்டு ஒரு 100 தான் போக முடியும். 100-110 வந்து பெரிய விஷயமா இருக்கும். இல்லைனா இன்னொரு கார் போகிறத வச்சு தான் நம்ம வந்து போக முடியும். அந்தளவுக்கு ஒஸ்டான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் வச்சுருக்காங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேரிங் ரேக். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்றேன், இந்த பிரச்சனை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வாரண்ட்டி கிடைக்குது. அந்த 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்றத தான் சொல்லிடுவேன். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் இந்தியன் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா பாட் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 வாட்டி இதை பாட் ஹோல்ஸ் நல்ல ஹை ஸ்பீடில், இல்லை ஏதாவது லோ ஸ்பீடில் ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகாது. நம்ம ஹை ஸ்பீடில் வந்து தெரியாமல் போட்டுருவோம் இல்லையா பாட் ஹோல்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேமேஜ் வந்துடும். ஸ்டேரிங் ரேக்கில் உங்களுக்கு நல்ல டேமேஜ் வந்துடும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் ரேக்கை வச்சு நம்ம ஒரு 1-2 வருஷம் தள்ளிடலாம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரேக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட் ஆயிரும், ரொம்ப டைட் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும், உங்களால் ஓட்டவே முடியாது அந்தளவுக்கு டைட் ஆயிரும். ஸோ யூஸ்வலாகவே அந்த அதோடய ஸ்டேரிங்கோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாட் ஹோலில் போட்டு எடுத்த அப்புறம் எப்படி தெரியும் ஸ்டேரிங் ரேக் போச்சு அப்படின்னா, ஒன்று வந்து உங்களோட ஸ்டேரிங் ரேக்கில் வந்து மைல்டாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும், ஹார்டாகவும், நீங்கள் ஏதாவது பம்பி ரோட்லலாம் போனீங்கன்னா டக் 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 டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுவும் நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் காரை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேரிங் ரேக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஸ்டேரிங் ரேக் சவுண்டு வரும். இது வந்து பம்பி ரோட்ஸில் போகும்போது அதிகமாக கேட்கும். ஓகே, இதோட ஸ்டார்டர் மோட்டார் வந்து பெரிய பிரச்சனை தான். அதுவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் இந்த ஸ்டார்டர் மோட்டார் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ஸ்டார்டர் மோட்டார் இஷ்யூவாக பேட்டரி இஷ்யூவான்னு தெரியாது. ஏன்னா நம்ம கிராங்க் பண்ணுவோம், கிராங்க் ஆகாது, ஃபுல்லாக சுற்றாது. ஒருவேளை கிராங்க் ஆயிடுச்சுனாலும் எக்ஸ்ட்ரா சவுண்டு ஏதாவது ஒன்று கேட்கும், இல்லைனா வந்து பேட்டரி லோ மாதிரி அந்த காரோட லைட்டு ஏதாவது போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே அப்படியே அமுங்கிடும். கிராங்க் ஆகாது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது, அந்த கிராங்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. அப்படியே அமைஞ்சிரும், டோட்டலாக அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை வந்து இவங்களால் ஃபைண்ட் அவுட், அதாவது சர்வீஸ் சென்டர்னால ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடில. அது நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வரேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டார் இஷ்யூ, அது வந்து ஃபோக்ஸ் வேகன் சர்வீஸ் சென்டரில் அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க, இல்லைங்க இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு இருக்குது, எல்லா கார்லேயும் வருது. எல்லா கார்லேயும் வருது, சரி இந்த இஷ்யூ இருக்குன்னு தெரியும், அதை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதானே. இன்டீரியர் பற்றி சொல்லும்போது தான் கடுப்பாகுது எனக்கெல்லாம் சில டைம் தோணும். ஓகே, இதை வந்து நீங்கள் அதாவது இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
இது வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, நீங்க வந்து அந்த கிளாசிக் லுக்கை வந்து ரீடெயின் பண்றீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க ஏன் இன்டீரியர்ல வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இந்த ஃபோக்ஸ்வேகன் வந்து இவ்வளோ ஒரு தரமான என்ஜின், தரமான ஒரு பிரேக்ஸு, இவ்வளோ நீங்கள் வந்து ப்ரீமியம் கொடுக்குற நீங்கள் இன்டீரியர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இது வந்து நிறைய பேரோட கம்ப்ளைண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸு, சிம்பிளாக சொல்கிறேன், ஏசி வென்ட்ஸில் அந்த நாப் வரும், அந்த நாப் வந்து நீங்கள் ஒரு நான் வாங்கின எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துலேயே அது போயிடுச்சு அந்த நாப். நீங்கள் எவ்வளோதான் சாஃப்டாக கூட ட்ரை பண்ணியாச்சு அது வந்து ஈஸியாக போயிடும், அது வந்து வெளில வந்துடும். சில இது பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வென்ட் இருக்கு இல்லையா, அதுவே வெளில வந்துடும். அதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அந்த ஏசி வென்ட்டே சுத்தமாக அப்படியே கையில் எடுத்துடலாம், அப்படி வெளியில் வரும். சீப் குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு ஃபுல்லாக அந்த சீப் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வரும். ஸோ வந்து அந்த இன்டீரியர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பே பண்ணுற ஒரு காஸ்ட்டில், இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோண்டா சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர்ப் இன்டீரியர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம உள்ளே போகும்போது அப்படியே ஒரு பக்கா ஒரு ப்ரீமியம் காருக்குள்ளே, இது அதாவது இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது மட்டும்தான் ப்ரீமியம் காரோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம ஹோண்டா சிட்டி மாதிரியான கார்களில் பார்த்திங்கன்னா ஹுண்டாயாக இருக்கட்டும், ஹோண்டா சிட்டியாக இருக்கட்டும், உள்ளே போகும்போதே அந்த ப்ரீமியம் எஃபெக்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்க்கும்போது பயங்கர ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்குது. உள்ளே வந்தாலே ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் வரணும் இல்லையா, அந்த ரெஃப்ரெஷ் ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. போனீங்கன்னா வாவ், அந்த வாவ் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜை தான் நான் பார்க்குறேன். இதோட சர்வீஸ் சென்டர், சர்வீஸ் ரேட்டு, இதோட ஸ்பேர் பார்ட்ஸ், இது மூணும் வந்து மெயின் கான்ஸ் இந்த ஃபோக்ஸ் வேகனில். இவனுங்க ஆகும்னா ஜெர்மன் என்ஜின், ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணும், அங்கேருந்து வரணும், இம்போர்ட் பண்ணும் சார் அப்படி இப்படின்ட்டு போட்டு அலைய விடுவானுங்க. என்னோடய காருக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. என்னோடய காருக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்தது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஒரு 1.5 இயரில் அதாவது சர்வீஸ் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கியர் போட்டு 1000 RPMல இல்லை 1200ல நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு யூடர்ன் பண்ணுவீங்க, யூடர்ன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 200 RPMல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் செம்ம லேக், ஆல்மோஸ்ட் கார் ஆஃப் ஆகிற மாதிரி போயிட்டு திருப்பி பிக்கப் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இதில் இருந்தது. அதை சால்வ் பண்ணுங்கன்னா சால்வே பண்ணல. நல்ல வேலை அந்த டைமில் வந்து என்னோடய கார் வந்து அண்டர் வாரண்டியில் இருந்து 1.5 இயர்ஸ் தான் ஆச்சு. அப்போ என்னோடய கார் பார்த்தீங்கன்னா அண்டர் வாரண்டியில் இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து ஒரு 30 days ஆஃப் டைம் எடுத்துட்டாங்க. என்னோட மெயில் கான்வர்சேஷன்லாம் இருக்குது ஆக்சுவலாக. சரி, அதை வந்து என்ன ஷோரூம் என்ன சர்வீஸ் சென்டர்ன்றது நான் இப்போ ரிவீல் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். மேபி இப்போ வந்து அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு சர்வீஸ்க்கு எந்த இஷ்யூவும் இல்லை, இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆல்மோஸ்ட் 30 days வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. டைம் எடுத்து அவங்க இதில் வந்து 3 வாட்டி உங்கள் கார் ரெடி ஆயிடுச்சு சார்ன்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்மோக் வரும், திருப்பி அதே மாதிரி ஆர்பிஎம் ட்ராப் ஆகும். உங்களால் ரோட்டில் வந்து அதை நம்பி எடுத்துகிட்டே போக முடியும். ரைட்டாக இந்த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சுன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க டெக்னிக்கல், அதாவது நான் டிமாண்ட் பண்ணேன், சார் கார் வந்து வாரண்டியில் இருக்குது, நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு புது கார் கொடுத்துருங்க, எனக்கு இது இந்த கார் வேண்டாம், புது கார் கொடுத்துருங்கன்னு ப்ரெஷர் போட ஆரம்பித்தேன். ஜெர்மனி வரைக்கும் மெயில் போட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹெட் ஆஃபீஸ், ஜெர்மன் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் நான் மெயில் போட்டேன். அந்த மெயிலெலாம் ரீச் ஆயிடுச்சா இல்லையான்ட்டுலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு இங்கேருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுது. நான் எதுவாக இருந்தாலும் மெயில் கான்வர்சேஷன்லே நீங்கள் வச்சுருங்க சார், அப்போ தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசினேன். ஃபோன்லேயே நான் பேசலை, மெயில் கான்வர்சேஷன் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 25th-26th day பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு டீம் வந்தாங்க 2 பேர். இன்றைக்கி தான் வரோம் சார், அதாவது இன்றைக்கி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே தான் சார் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்க வந்து அடுத்த நாளே சார் உங்கள் கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது என்னையா ஒரே நாளில் முடிக்க வேண்டிய கேஸு, அவ்வளோ வீக்காக தான் உங்களோட சர்வீஸ் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஃபோக்ஸ்வேகன் சர்வீஸ் சென்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ரீசெண்ட் டைமில் வந்து என்னோடய ஸ்டார்டர் மோட்டார் கொடுத்தேன், ஒரே நாளில் திருப்பி கொடுத்துட்டாங்க. இஷ்யூ என்னன்றதை சொல்லிட்டேன், அது மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டான்ற மாதிரி சொன்னேன். ஒரே நாளில் வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 11,500 rupees வந்துடுது பெட்ரோல் வெர்ஷனில். டீசல் வெர்ஷனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13,500 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம குரூப்பில் வந்து ஒரு ஃபோர்டு இக்கோ ஸ்போர்ட் இருக்குது. இக்கோ ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்
5000 ஒரு சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் வருது, அதுவும் ஒன் இயர், எதர் ஒன் இயர் ஆர் 10,000 கிலோமீட்டர். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2500 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், ஒரு 7,500 to 8,000 வில் பி மோர் தென் எஃப் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதோட சர்வீஸ் காஸ்ட் இவ்வளோ ஹையாக இருக்கிறதுனால தான் நிறைய கிளைண்ட் கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டேங்கிறாங்க. இதோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிரச்சனை. வெளியில எல்லாம் ஒரு மித்து இருக்குது, இதோட பார்ட் வந்து ஹெவி அமௌண்ட்ன்ற மாதிரி. நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபோக்ஸ் வேகனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணணும், இறங்கி பார்கெயின் பண்ணிங்கன்னா அவனுங்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்ஸ் வேகன் பார்ட்ஸ் மாற்றணுமா, நீங்கள் தயவு செஞ்சு ஃபோக்ஸ் வேகன்லேயே மாற்றுங்க. ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் 2 இயர் வாரண்ட்டியும் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி இதெல்லாம் வந்து வராது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் வந்து நம்ம கொஞ்சம் பாராட்டலான்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாமே இந்த ஃபோக்ஸ் வேகனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சர்வீஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து யூ கேன் கோ ஃபார் ஃபோக்ஸ் வேகன், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடுது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் பார்ட்ஸை வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கிளைண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மித்தும் இருக்குது. ரொம்ப ஹை காஸ்ட்டு சர்வீஸ் வந்து 15,000 ரூபா ஆகுது, 16,000 ரூபா ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மித்தும் இருக்குது. நான் சொல்கிறது பெட்ரோல் வெர்ஷனுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் பெட்ரோல் வெர்ஷன் தான் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ பெட்ரோல் வெர்ஷன் சொல்கிறேன், அப்படி எனக்கு வந்து இது வரைக்கும் 11,500 தாண்டினதே இல்லை. அதுதான் என்னோடய ஸ்டாண்டர்டு காஸ்ட்டாக இது வரைக்கும் 5 இயர்ஸாகவும் என்னோடய ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்ட்ஸும் அப்படி தான். நான் வந்து இப்போ இந்த ஸ்டார்டர் மோட்டார் கூட வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா 13,500 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனலாக லேபர் காஸ்ட்டு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து 7,500 ஒரு சர்வீஸ் சென்டர் எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடுது. இந்த ஃபோக்ஸ் வேகனில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார் வந்து சேஃபுங்க. லாஸ்ட் வரைக்கும் உங்கள் காரை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இந்த ரைட் குவாலிட்டியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் சர்வீஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஒரு சேஃப் ஆன்சர், நம்ம நாளைக்கு போய் ஒரு நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, ஐயோ நீங்கள் தானே ஏன் சர்வீஸ் பண்ணீங்க, எப்படியா என்ஜின் இந்த மாதிரி சவுண்டு வருது, இல்லை என்ஜின் ஏன் சீஸ் ஆகுது, என் கார் ஏன்டா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஃபோக்ஸ் வேகனில் வந்து நம்ம ஃபோக்ஸ் வேகன் மட்டும் இல்லை எல்லா கார் பிராண்ட்ஸையும் நம்ம வந்து க்வெஸ்டின் பண்ணலாம். அவங்கவுங்க கார் பிராண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க சர்வீஸ் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி நம்ம க்வெஸ்டின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு நீ ஒரு ஃபோக்ஸ் வேகன் வாங்குவியாடான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஃபோக்ஸ் வேகன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நான் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து லக்ஸரிக்காகவோ ப்ரீமியம் எஃபெக்ட்டுக்காகவோ கம்ஃபர்ட்டுக்காகவும் நான் ஓட்டுறதில்லை, இதோட என்ஜின் இதோட ட்ரைவ் குவாலிட்டிக்காக மட்டும்தான் நான் இந்த ஃபோக்ஸ் வேகன் ப்ரிஃபர் பண்ணுறேன். ட்ரைவ்ன்றது வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அந்த ட்ரைவோட குவாலிட்டி வந்து இதில் ஹையாக இருக்கும்போது நான் ஏன் வேறு கம்பெனி வேறு ப்ராண்டுக்கு போகணும். நாளைக்கு ஒரு ஃபோக்ஸ் வேகன் எடுக்கணும்னா நான் தைரியமாக போய் எடுப்பேன், ப்ராண்ட்னு வேணால் சொல்லலாம். பட் கார் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். பட் வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு எலகன் லுக்கு கிடைக்க தான் செய்யுது, அதெல்லாம் நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது, எலகன் லுக் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதே மாதிரி வேறு வேறு கார்ஸோட பைக்ஸோட நம்ம சீக்கிரமாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் கிரேசி கோ வித் ராகா.